காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டங்களில் தமிழக அதிகாரிகள் காணொலி மூலம் பங்கேற்பு என்ற மாநில அரசின் முடிவு தவறானது என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். 77.25 டிஎம்சி தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு வழங்கப்பட்ட பொழுதே காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகிய இரண்டு அமைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த முறைப்படுத்தும் குழு என்று சொல்லப்படக்கூடிய ஒழுங்காற்று குழு தான் காவிரி ஆணையத்திற்கு எவ்வளவு நீரை திறந்துவிட வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை வழங்கும். இந்த கூட்டங்கள் டெல்லியில் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இவற்றில் தமிழகம் உள்ளிட்ட குறிப்பிட்ட அந்த மாநிலங்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் நேரடியாகவும் பங்கேற்கலாம் அல்லது இணைய வழியாகவும் பங்கேற்கலாம். தமிழக அரசின் அதிகாரிகள் காவிரி ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் கடந்த சில வாரங்களில் இந்த இணையவழி கூட்டங்களிலேயே பங்கேற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு நேரடியாக டெல்லி சென்று தமிழக அதிகாரிகள் காவிரி ஆணையத்தின் கூட்டங்களில் பங்கேற்பதற்கு தடை விதித்துள்ளதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். கடந்த முறை டெல்லியில் நடைபெற்ற காவிரி ஆணைய கூட்டத்தில் தமிழக பிரதிநிதிகளுக்கு தெரியாமலேயே மேகதாது அணை கட்டுமான பிரச்சனையை மத்திய நீர்வளத்துறை கவனத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்ட அவலம் அரங்கேறியிருந்ததாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நேரில் பங்கேற்கும் பொழுதே இந்த நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் ஆன்லைன் மூலம் தமிழக அதிகாரிகள் பங்கேற்கும் பொழுது தமிழகத்தின் உரிமை குரல் முழுமையாக ஒலிக்குமா என்பது டெல்டா விவசாயிகளின் கேள்வியாக உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருக்கின்றார். மேகதாது அணை காவிரி நீர் விவகாரங்களில் கவனமுடன் செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டங்களில் ஆன்லைன் வாயிலாக அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என்று தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு தவறானது என்றும் தமிழகத்தின் உரிமைகளை கர்நாடக அரசிடம் அடமானம் வைத்துவிடக் கூடாது என்று குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். டெல்லியில் நடைபெறக்கூடிய காவிரி தொடர்பான அனைத்து கூட்டங்களிலும் தமிழக அதிகாரிகள் ஆன்லைன் மூலமே பங்கேற்பார்கள் என்ற முடிவை கைவிட்டு நேரில் சென்று அதிகாரிகளை காவிரி ஆணைய கூட்டங்களில் பங்கேற்க வைக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி இருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி.